எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நற்செய்தி அறிவிக்கிறேன். தாவீது ஊரில் கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார். அவங்களை எல்லா தீமையிலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒருத்தர் பிறந்திருக்கிறார். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கிறிஸ்து என்னும் இரட்சகர், ஒரு சேவியர் பிறந்திருக்கிறார். கவனிங்க, மக்கள் கர்த்தர் ரட்சிக்கிறார் அப்படின்னா கர்த்தரின் பாவங்களிலிருந்து ரட்சிக்கிறார். மக்களுக்கு அந்த அறிவு இருக்குது, அந்த அறிவு இருக்குது அடிப்படையான காரியம். அதில் கூட சில மக்களுக்கு தெளிவில்லை. சில மக்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போய், எனக்கு வர வேண்டிய ஆக்கினை தீர்ப்புலேருந்து கர்த்தனை ரட்சிக்கிறார், நித்திய அழிவுலேருந்து கர்த்தனை ரட்சிக்கிறார். அப்போது சிலர் 10:43 சொல்லும்பொழுது, அவர் மேல் விசுவாசம் உள்ளவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவம் மன்னிப்பை பெறுவான் என்று இருக்கு. யோவான் 10:9 சொல்லும் பொழுது, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். எனக்குள்ள ஒருத்தன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுவான். பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுகிறது மட்டுமல்ல, நித்திய கோபாக்கிலிருந்து ரட்சிக்கப்படுவான். ரோமர் 5:9 சொல்லும் பொழுது, அவருடைய ரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடினாலே கோபாக்கினிலிருந்து ரட்சிக்கப்படுவதும் அதிக நிச்சயமாவே இருக்கு. சொல்லி புரியுதுங்களா? பாவத்தின் தண்டனையிலிருந்து ரட்சிக்கப்படுகிறோம், இந்த உலக வாழ்க்கைக்கு பின்னாடி வரக்கூடிய கோபாக்கிலிருந்து ரட்சிக்கப்படுகிறோம். அது மட்டும் கிடையாது, கவனிச்சே வாங்க. ரட்சிப்புனா வெறும் பாவம் மன்னிப்பு, தேவனுடைய கோபாக்கிலிருந்து ரட்சிக்கப்படுகிறோம் அது மட்டும் கிடையாது. ரட்சிப்புங்கிறது வாஸ்ட், பெரியது, அதாவது விபரிக்க முடியாது, பெரிய காரியம். அந்த செய்தி யாருக்கு சொல்கிறாருன்னா, மேய்ப்பர்கள்ட்ட பேசுகிறார். அந்த நாட்களில் மேய்ப்பர்களை சமுதாயம் மதிக்காது. என்ன சொல்கிறாங்கன்னா, மேய்ப்பர்கள் தேவாலயத்துக்குள்ளே போக முடியாதுங்கிறாங்க. மேய்ப்பர்களை வந்து அந்த சமுதாயம் மதிக்கவே மதிக்காது. ஆனால் மிகப்பெரிய செய்தி யார்கிட்ட போய் சொல்கிறாருன்னா, ஆண்டவர் மேய்ப்பண்ணை தான் போய் சொல்கிறாரு. நீங்கள் என்றைக்கு தகுதியில் நினைக்கிறீங்களோ அப்போ தான் கர்த்தர் உங்களை கேண்டிடேட்டாக பார்ப்பார். உங்கள்கிட்ட செய்தி சொல்கிறார். மேய்ப்பர்கள்லாம் யூத மேய்ப்பர்கள், அவங்களுக்கு ரட்சிப்புன்னா அவங்களோட மனதில் 1000 எண்ணங்கள் வரும், 1000 எண்ணங்கள், 1000 சிந்தைகள் வரும். நமக்கு ரட்சிப்புன்னா நமக்கு என்ன சொல்லி கொடுக்கப்பட்டதோ அதன் அடிப்படையில் தான் ரட்சிப்பை பார்க்குறோம். நமக்கு ரட்சிப்புன்னா பாவ மன்னிப்பு, தண்டனையிலிருந்து விடுதலையாக்கப்படுவது. அவனுக்கு ரட்சிப்புன்னா பெருசு, ஒடுக்கப்பட்ட நிலையிலிருந்து விடுதலையாக்கப்படுவது, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு சுதந்திர காற்றை சுவாசிப்பது, பொருளாதார இக்கட்டிலிருந்து விடுதலையாகி பரிபூர்ணத்துக்குள்ளே வருவது, அடிமை சங்கிலிருந்து விடுதலையாகி சுதந்திரத்துக்குள்ளே வருது. அதான் அவனுக்கு ரட்சிப்புன்னா அவனுக்கு மனதில் வரும். என்ன புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கலைங்க, ஆரம்பிச்சிச்சா? அந்த வசனம் சொல்லாமல் புதிய ஏற்பாடு ஆரம்பிச்சிருச்சா? ஆரம்பிக்கலை. இன்னும் ஏ சிலுவைக்கு போல, ரத்தம் சிந்தலை. பழைய ஏற்பாடு பிக்சர் தான் அவங்க மனதில் இருக்கும். இஸ்ரேல் மக்களை வெளியே கத்தரை கொண்டு வரா இல்லையா? முன்னே செங்கடலை, பின்னால் ஆர்மி. அங்கேருந்து கத்தர் அவங்களை விடுவிக்கிறார், அங்கேருந்து அவங்களுக்கு சுதந்திரத்துக்கு நேரம் கொண்டு வரார். அதான் அவங்களோட மனதில் மைண்டில் இருக்கும். இந்த வசனம் பேசும்போது கவனிங்க, பிக்சர் முக்கியம். 400 வருஷமாக ஆண்டவர் பேசலை. 400 வருஷமாக இருண்ட காலம். இந்த மக்கள் ரோமாபுரியின் அடிமைத்தனத்தின் கீழே வாழுகிற காலம் அது. 400 வருஷமாக கத்தருடைய ஆறுதல் அளிக்கக்கூடிய வார்த்தைகள் வரலை, கத்தருடைய வசனம் வரலை, தீர்க்கதரிசிகள் வாயில் ஒரு வார்த்தை வரலை. ஒரு இருண்ட காலத்தில் இருக்காங்க. இவங்களுக்கு ஹோப்பே கிடையாது, நம்பிக்கையே கிடையாது. நாளைக்கு வாழ்க்கை நல்லா இருக்குமா, அவனோட சந்ததி நல்லா இருப்பாங்களா, பிள்ளைகள் நல்லா இருப்பாங்களா, வாழ்நாள் முழுக்க அடிமைத்தனத்தில் தான் இருப்போமாங்கிற ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை தான் அந்த வார்த்தை உள்ளே வருது. அங்கே உங்களை வச்சு பாருங்க, 400 வருஷமாக ஆண்டவர் வார்த்தை பேசப்படலை. 3 மாதம் சர்ச்சு க்ளோஸ் ஆயிடுச்சு, ஆன்லைன் இல்லை, எப்படி இருக்கும்? அது என்னங்க இது அப்படின்னு சிலருக்கு இருக்கும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை அனுபவிச்சனுக்கு வேதனையாக இருக்கும். 400 வருஷமாக சர்ச்சு நடத்தப்படலை, 400 வருஷமாக வார்த்தை பேசப்படலை, பைபிள்லாம் கையில் இல்லை, எப்படி இருக்கும் லைஃபு? வேதனையின் உச்சகட்டம். ரோமாவரி மக்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறான். இன்றைக்கி ஒரு நாள் பிறக்கும் பொழுது ஏதாச்சும் வித்தியாசமாக நடக்குமான்னு எதிர்பார்க்க முடியாது.
நான் ஒரு வருஷம் ஆண்டவர் பேசலன்னு அறியும் பொழுது நான் பேசுறது அவருக்கு கேட்கப்படுமாங்கிற சந்தேகமும் வந்துடும். நான் ஒரு வருஷம் அவர் பேசலை இல்லை, அப்போ நான் பேசி என்ன நடக்க போகும்? அந்த நேரத்தில் தான் வார்த்தை வருது, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நற்செய்தி அறிவிக்கிறேன். இன்றைக்கு தாவீது ஊரில் கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார். உங்களை எல்லா தீமையிலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒருத்தர் பிறந்திருக்கிறார். வெறும் பாவ மன்னிப்பு கொடுப்பாரு, நித்திய ஆக்கிலிருந்து விடுதலை ஆக்குவார். அது உண்டு, கட்டாயம் உண்டு, புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, இன்னைக்கு எந்த விதமான குழப்பத்தில் இருந்தாலும் இக்கட்டில் இருந்தாலும் எதிர்காலம் எப்படி அமையும் என்கிற நிச்சயமற்ற தன்மையில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு இரட்சகர் இருக்கிறார், அதிலிருந்து கத்தர் விடுவிப்பார். மெய்ப்பண்ட்ட போய் உனக்கு பாவ மன்னிப்பாய் மீட்பு உண்டாகும், நித்திய ஆக்கினை தீர்ப்புன்னு அவனுக்கு தெரியவே தெரியாது. அவனுக்கு என்ன தெரியும்? வழியே இல்லாட்டா கூட கத்தர் வழியை உருவாக்கி கொடுப்பார் அவனுக்கு தெரியும். கோப்பே இல்லையா, கத்தர் கோப்பை உருவாக்கி கொடுப்பாருன்னு தெரியும். சொன்னது புரியுதுங்களாங்க? இது எதிர்காலம் எப்படி இருக்கும், என்னவா அமையும்? கிறிஸ்மஸை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கிறிஸ்மஸ் முழுவதும் மிராக்கிள்ங்க. மரியாள்கிட்ட வந்து தேவதூன் சொல்கிறான், உனக்கு குழந்தை பிறக்குண்டு, மெடிக்கலாக இம்பாசிபிள், பயாலஜிக்கலாக இம்பாசிபிள், லாஜிக்கலாக இம்பாசிபிள். 6 மாதத்துக்கு முன்னாடி சகரியாட்டவன் சொல்கிறான், உனக்கு குழந்தை பிறக்கணும், அவனுக்கு மெடிக்கலாக இம்பாசிபிள், பயாலஜிக்கலாக இம்பாசிபிள், லாஜிக்காக இம்பாசிபிள். ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. முதல் கிறிஸ்மஸ் செய்தி என்ன சொல்லுதுன்னா, எது சாத்தியமில்லை, இம்பாசிபிள், வெளியே வர முடியாத ஹோப்பே இல்லைன்னு நினைக்கிறீங்கன்னா, தெர் இஸ் ஏ ஹோப், ஒரு நம்பிக்கை இருக்குது. அதான் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஒரு நம்பிக்கை இருக்குன்னா அடுத்த ரெஸ்பான்ஸ் என்னன்னா எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா? எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னா எக்ஸைட்மெண்ட் இருக்கும். கத்தர் போது கிறிஸ்மஸ் இல்லை, மெர்ரி கிறிஸ்மஸ் இல்லை, மேரி கிறிஸ்மஸ் மட்டும்தான் இருக்கு. மெய்யாகவே கத்தரின் சிறையிருப்பை மாற்றுவாரின் கஷ்டத்தை மாற்றுவார்னு விசுவாச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு வர்ற அவுட்கம்மே என்னென்னா, நீங்கள் விசுவாச்சிங்கன்னா சந்தோஷம் அவுட்கம்மாக இருக்கும். இதே ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்குன்னு சொல்லலை, எல்லா ஜனத்துக்கும்.